தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடத்தப்பட்ட ஆண் குழந்தை 2 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த நாச்சனூர் கிராமத்தைச் சேர்ந்த அருள்மணி மாலினி தம்பதியினருக்கு கடந்த 19ஆம் தேதி தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்தது. மாலினி கழிவறை சென்ற சமயத்தில் குழந்தையிடம் உறவினர்கள் யாரும் இல்லாத நேரம் பார்த்து பச்சிளம் குழந்தையை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடிச் சென்றனர். குழந்தை இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த மாலினியும் அவருடைய குடும்பத்தினரும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள காவல் கட்டுப்பாட்டு அறையில் புகார் தெரிவித்தனர். தொடர்ந்து தருமபுரி நகர காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்துள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மருத்துவமனையில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் பெண் ஒருவர் குழந்தையை எடுத்துச் செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது. சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்ட போலீசார் குழந்தையை கடத்தியது இண்டூர் பகுதியைச் சேர்ந்த தஞ்சையா, அவரது கணவர் ஜான்பாஷா என்பதை கண்டுபிடித்தனர். அவர்களிடமிருந்து குழந்தையை மீட்ட காவல்துறையினர் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். மேலும் குழந்தையை கடத்திய தம்பதியினரை நகர காவல் நிலையத்தில் வைத்து SP கலைச்செல்வன் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் குழந்தை கிடைத்ததால் மகிழ்ச்சி அடைந்துள்ள அருள்மணி மாலினி காவல்துறைக்கு நன்றி தெரிவித்துள்ளனா்.